வெல்கம் காய்ஸ். இந்த கொரோனா வந்து இந்த வாட்ஸ்அப் போனால் வெறுப்பத்துற மாதிரியும் யூடியூப் போனால் கடுப்பத்துற மாதிரியும் நம்ம தலைவிதி இப்படி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வெறித்தனமான கேமர்ஸா நீங்கள் அப்படின்னா நானும் இந்த சேனலில் உங்களை அன்போடு வெல்கம் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னா ஸ்டிமுலேட்டர் யூரோப் 2. இப்போ இந்த கேம்குள்ளே போயிட்டோம், நம்ம சேனல் பேரே பேராக கொடுத்துருவோம். இந்த கேம்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியதுதான். சப்மிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த குவாலிட்டி இன் த செட்டிங்ஸ், ஏதோ போட்டுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு எதுவும் என்ன வச்சுக்க வேண்டியதுதான், ஐன்னு வச்சாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்ஸ்க்கு நம்ம விளையாட்டு நம்ம ஹிஸ்ட்ரிலாம் அதில் காமிக்கும். அதுதான் இதை நான் ஃபஸ்ட் டைம் விளையாட்டுலாம் ஒன்றும் காமிக்கல, எல்லாம் நம்ம காமிக்கும். லோட் ஆகுது பார்ப்போம். ஸ்டிமுலேட்டர் இப்போ வண்டி வந்துடுச்சு. இப்போ இது டியூட்டோரியலு, அது பரிசு என்னதுன்னு பரிசு தெரிஞ்சுக்க வேண்டியதாக நம்ம தெரியும்னா அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட்லேருந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இண்டிகேட்டர், அப்புறம் ஸ்டீரிங்கு, நடுவில் ஆர்னா, இது ஸ்பீடு, இது லைட்டு. நடுவில் வந்து வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது கொடுத்தோன்னா சரி பண்ணுறவங்க. அது கேமரா, அதுக்கடுத்து கேமரா, அதுக்கடுத்து அந்த மேப்பு போகிற வழி அது காமிக்கும். இது வந்து ஆக்சிலேட்டர், பிரேக்கு, அதுக்கு மேலே கீரு, அதுக்கு மேலே என்னது அது பாஸு, அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். இதில் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இது அதை கீர் வந்து ஆட்டோ கீர் இருக்குது, மேனுவல் கீர் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். நடுவில் மாற்றிருந்தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் போயாச்சு. இது வந்து ஸ்டீரு, டில்ட்டு, பட்டனு, எது வேணுமே வச்சுக்கோந்தான். சென்சிட்டிவிட்டி போதும். அதான் கீர் சொன்னாலும் ஆட்டோமேட்டிக் மேனுவல், மேனுவலில் வச்சாலும் தான் இந்த கேம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீர் மேனுவல் வச்சோடனே ப்ளஸ் மைனஸ் வந்துடுச்சு. இது கேமரா உள்ளே போயாச்சு. வண்டி எத்தனை போய் அந்த அவங்க பச்சை வட்டமாக தெரியல, அதில் விட்டுற வேண்டியதான். விட்டேனா விட்டாச்சு. ஜாப் லிஸ்ட் அது கிளிக் பண்ணி நமக்கு எந்த தூரம் வேணும்னு பார்க்க வேண்டியதான். அது எல்லாம் இருக்கும். இது நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால நம்ம எது சின்ன டிஸ்டன்ஸாக பார்ப்போம். எது சின்ன டிஸ்டன்ஸு, அதான் 400 ஏதோ சம்திங் கிலோமீட்டர் இருக்குது. அப்போ தான் சீக்கிரமாக முடியும் வீடியோ. அது கொடுத்தாச்சா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஒரே ட்ரைலர்ஸாக கிடைக்கும். நீங்கள் லெவல் நிறைய முடிச்சு போக போக டிஃப்ரெண்ட் ட்ரைலர்ஸ்லாம் காமிக்கும். அந்த ட்ரைலர் எத்தனை உங்கள் ட்ரக்கு கூட நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம். அமௌண்ட் இருந்ததுனா இப்போ நம்ம இந்த செலக்ட் பண்ணிட்டோம். கரண்ட் ஜாப் இதுதான். டோட்டல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இது வந்தாச்சு. இப்போ நம்ம எத்தனை போய் அந்த ட்ரைலர் காமிக்குதுல, அதில் போய் நம்ம இதை போய் ஃபிட் பண்ணணும். ட்ரைலர் கரெக்டாக எத்தனை போய் ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். கீரை போட்டு ஒன்று ஒன்றா போடணும். கீரை எடுத்தோடனே மொத்தம் இது 12 கீரை. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டில் காமிக்குதான் மேப்பு கீழே, ரெண்டுன்னு தான் ரெண்டில் தான் ஃபஸ்ட்டு பண்ண. அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணணும். திருப்பியாச்சு. சைடு மிரர்லாம் பார்த்துக்க, அந்த ட்ரைலர் எங்கே இருக்குது சைடு மிரரில் பார்க்கறதுதான். ரிவர்ஸ் எடுக்கணும் வண்டியை. ரிவர்ஸ் எடுத்தாச்சா. இது மைனஸ் கொடுக்கணும் ரிவர்ஸ்னா. மைனஸ் கொடுத்து கரெக்டாக எடுத்துன்னு போய் அதில் ஒரு செயின் மாதிரி காமிக்கும். கிட்ட எடுத்துன்னு போனோம்னா கிட்ட எடுத்துன்னு போயாச்சா. செயின் மாதிரி காமிக்குதா. அது ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் மட்டும் போனீங்கன்னு வச்சுங்க, ப்ரெஸ் பண்ணால் தான் உங்கள் ட்ரைலர் லாக் ஆகும். நீங்கள் மட்டும் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே அவள் தான் கிட்ட எடுத்துகிட்டு விட்டாச்சு. நம்ம போக வேண்டாம். மேப்பை ஃபாலோ பண்ணி போய் கரெக்டாக பார்க் பண்ணுற டைமில் என்னடா ட்ரைலரே கரண்ட் பின்னாடி பார்க்கக்கூடாது. அது கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணால் தான் அது அந்த ட்ரைலர் உங்கள் வண்டியோட ஜாயிண்ட் ஆகும். வண்டி எடுத்தாச்சு. கிளம்புறோம். மிரர்லாம் சைடு மிரர் பார்க்க வேண்டாம். வரோம் வச்சுப்பா. கீர் 8 இருக்குது. இப்போ மொத்தம் 12 கீர். போக போக அந்த ஸ்பீடு பார்க்கணும். அந்த ஸ்பீடு ஃபுல்லாக ஏறிச்சா இந்த கீருக்கு, அப்புறம் அடுத்த கீரை போடணும். அப்புறம் அடுத்த கீருக்கான ஸ்பீடு ஃபுல்லாக ஆயிடுச்சா, அப்புறம் அடுத்த கீர் போனோம். இதுதான் இந்த மேனுவல் வச்சு விளாட்னா தான் இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஆட்டோ கீர் வச்சு விளாடுங்கன்னு வச்சு ஒன்றும் இல்லை. ஆக்சிலேட்டர், ரிவர்ஸ், அவ்வளோதான். அவ்வளோவா நல்லா இருக்காது. அப்போ தான் இப்போ நீ மேனுவல் கீர்னு ஆப்ஷனில் செட்டிங்ஸில் போய் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினலாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஐயோ அவன் பாரு, அவன் தூக்குறான். ஐயோ போகிறோம் போகிறோம். ஐயோ ஐயோ இப்போ தான் நம்ம சொன்ன நம்மளே எட்டு போய் விட்டாச்சு. அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ ரிவர்ஸ் எடுப்போம் வண்டியை. மைனஸ் பண்ணியாச்சு. மைனஸ் பண்ணால் அப்படி ரிவர்ஸ் வரும். திருப்போம். ஒரு ரிமே கொடுக்கணும்.
கீரை ரெண்டில் வச்சு கொடுத்து, ஐயோ திருப்பி வச்சுருமே, திருப்பி ரிவர்ஸ் வருவோம் வந்தாச்சு. இப்போ போடுவோம் கீரை, தூக்கிட ஆச்சு, உரிமமாக போகிறோம். அப்புறம் அர்த்தகீரை போட போட்டாச்சு, அர்த்தகீரை போட டிராஃபிக் வந்துடுச்சா, உரிமமாக போவோம். இப்போ அந்த மேப்பை பாருங்கள், அந்த மேப்பில் அந்த ரெட் கலரில் இருக்குதா, அந்த ரெட் கலரில் ஃபாலோ பண்ணோம். நீங்கள் ரெட் கலர் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் மட்டும் எங்கே போனீங்கன்னா அப்புறம் வழி இருக்காது. அந்த ரெட் கலர் ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டான இடத்துக்கு போவீங்க. நீங்கள் ரெட் கலர் ஃபாலோ பண்ணி போகிறோம், நம்ம போயிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம், தெரியுமா சொல்கிறோம், போகிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். போக போக அவர் அருகிற ஆட் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 12 கீர் தான், நீங்கள் விளாட விளாட அவங்க பாயிண்ட்ஸ் ஏற்றது, வேறு ஒரு ட்ரக் ஏற்றப்போது ட்ரக்கு ஸ்பீடு அதிகமாக ஆகும். இப்போ வந்து 100 தான் போவோம், எத்தனை கீர் 12 கீரை போட்டாலும் 100 தான் போவோம். எனக்கு ஸ்பீடு ட்ரக்கு வேறு வாங்க போகுது, ஸ்பீடு வேறு ஸ்பீடு ஏறும், 150-200 அப்படி போவோம். திருப்போம் வண்டியை, பேசினே எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக விட்டுருப்போம், எல்லாத்துக்கும் பொறுமையாக திருப்ப வேண்டியது தான். வேறு நம்ம இதெல்லாம் டேமேஜ் பண்ணோன்னா அதுக்கும் அவனுக்கு காசை பிரச்சினை தருவானுங்க, அப்புறம் நம்ம உழைச்சதுக்கு காசு வராது சொல்லிட்டாங்க. பொறுமையாக மோட்டில் ஏற்றுவோம், கீரை குறைச்சி மோட்டில் ஏற்றுவோம், இல்லைனா ஏறாது. ரெண்டாவது கீரில் தான் மோடு ஏறும் வெளியே நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்புறம் ஒரு ஒரு கீரை சேர்க்க வேண்டியது தான், சேர்த்து வண்டியை ஸ்மூட்டாக எடுத்துன்னு போயிருந்தேன். கரெக்டாக மேப்பை பார்த்து வரோம், வண்டி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். டேமேஜ் ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் எடுத்து நம்ம பொழப்பில் மண் வாரி போட்டுவானுங்க. சரிமா போவோம், என்னடா இவன் பைத்தியக்காரமே பேசுகிறான், கேமு தான் நான் சொல்ல வேண்டியதான், சும்மா என்ன பண்ணுறது. போகிறோம் போகிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். சைடு முறையெல்லாம் செக் பண்ணணும், ஸ்க்ரீனோட இப்படி எப்படி திருப்பிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. நான் இந்த சைடு திருப்பி வச்சுக்கிறேன், கேமரா பொசிஷனை நீங்கள் மாற்றலாம் உங்களுக்கு எப்படி வேணும். ஓவர் டேக் பண்ண வேண்டியதான், கொண்டப்பா ஐயோ லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, அது ஒன்றும் இல்லை. போகிறோம் போகிறேன், அப்படியே போக வேண்டியதுதான். ஐயோ போது போது போதே, 1 hour later போச்சு, அப்போ இன்னும் போதா, போட்டுப்பா போப்போ. இருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கணும், பெட்ரோல் காலியாக தான் பார்க்கணும், ஸ்பீடு எவ்வளோ தரும்போது கீர்லாம் கரெக்டாக போட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணணும்பா. நம்ம எங்கே அடிக்காமல் பார்த்தா குடிச்சிட்டு ஓட்டுறான் ஆள், வேணுமே நம்மளை நம்ம ஒழுங்காக ஓட்டணும்னா அவன் நம்ம மேலே இட்டு வந்து விட்டுருவான், அந்த மாதிரி ஆள் அவன் காருக்காரன். அதான் நம்ம திறமைக்கு நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டின்னு போயிட்டோம், நானே சொல்லிக்க வேண்டியதான் இதெல்லாம், நீங்கள் சேஃப்டி சொல்ல மாட்டீங்க. இப்போ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போகிறோம் நம்ம, இப்போ மேப்பை ஃபாலோ பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக வளையிறோம், இப்போ வளைஞ்சு பொறுமையாக வளைஞ்சு மேலே ஏற்றுற வண்டியை. வெனிஸ்க்கு போகணும், இப்போ வெனிஸ் யாருக்கெல்லாம் தெரியும், வெனிஸ் இத்தாலியில் இருக்குன்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் வெனிஸ் போயிடலாம் அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. பாக்கி வெனிஸ் போகிறோம், இந்த கேமு 45 MB தான், ஆனால் அந்த 45 MB இப்போ இந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தாங்க, அந்த வானம் அந்த மரம்லாம் இது இதுமாரி இன்னொரு வெர்ஷன் இருக்குது, ஆனால் இது அந்தளவு நல்லா இருக்காது, இது போதும் நல்லாயிருக்கும். ஹீரோ 2 நல்லாயிருக்கும். இன்னொன்று 350 MB இருக்குது, அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ நம்ம பெட்ரோல் வேணும்னா இவனுக்கு போய் போட்டுக்கலாம், அது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் எனக்கு தெரியல, வெயிட் பண்ணுவோம். போது எங்கேயும் தூக்கம் வர மாதிரியே இருக்குது எனக்கு, உங்கள் அம்மா இருந்தால் சரி தான் எனக்கு. எவ்வளோ தூண்டேன் நான், எவ்வளோ முகத்தை குழந்தைக்கும் நினைக்கிறேன் நான், எல்லோரும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட வேணுமா, என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு ஓட்டணும்ல நம்ம, ஓட்டின் கரெக்டான இடத்துல போய் சேர்க்கணும், தூக்கம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, போகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம், பார்த்து ஓட்டம் சேதாரமாக ஓட்டணும், இல்லை உயிருக்கு சேதாரமாக போகணும் நம்ம, இல்லை நம்ம உயிர் நம்ம கையில் இல்லையா.
அதான் நான் சொல்ல அந்த ஆப்ஷனை, அந்த லெஃப்ட் சைடு டாப்பில் மூணு இருக்கும், அந்த மூணு டாட்டர் தொட்டிங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் காமிக்கும். ஒரு ஆப்ஷன் லைட்டு, இன்னொன்று வந்து இந்த மழை பெஞ்சா இந்த மாதிரி பந்து பார்த்தீங்களா, அதான் அது எதுவும் சொல்லாத எதுவும் ஆ அது. இன்னொன்று வந்து இன்ஜின் ஸ்டார்ட்டு இன்ஜின் ஆஃப் ரெண்டுத்துக்கும் ஒரே பட்டன் தான் சொல்லியாச்சு. அப்புறம் வேறு என்ன சொல்ல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன எனக்கு தெரியுமே, அழகாக இப்போ வந்து போய் சேர்க்க வேண்டியதான். இவ்வளோ மரம் இல்லை, அது எங்கள் வீட்டுக்கு தான் மரம் எடுத்துகிட்டு நினைக்கிறோம். ஐயோ இன்னொரு டன்னெல்லாம் நம்மளே ஓவர்டேக் பண்ணுறோம், மட்டும் ஓவர்டேக் பண்ணுவோம். ஆனால் யார் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணுவாங்க. போகிறோம், இன்னொரு டன்னல் வந்துடுச்சு, போகிறோம் போகிறோம் போய் கொண்டே இருக்கிறோம். ஐயோ ஐயோ பார்த்து ஓட்டணும். டனல் அடியில் வந்து எதுக்கு அதை சுற்றி நிற்கிறது, டனல் வெளியே வரலாம் வந்தாச்சு வந்துட்டோம். பார்த்து ஓட்டுங்க போகிறோம். ஐயோ இடிலாம் இடிக்குதுறையாப்பா பார்த்தீங்களா, இந்த கேமில் இடிலாம் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணி 45 MB அது இவ்வளோ தர பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம மட்டும் ஓட்ட வந்தோம், கரெக்டாக ஓட்ட வந்தோம், ஓட்டியாச்சு. ஐயோ ஐயோ நான் போய் சொல்லி இருப்போம், தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான், கீரை மைனஸ் பண்ண மைனஸ் பண்ண மைனஸ் பண்ணோம். பண்டாவது கீரில் போய் நீங்கள் பண்டாவது கீரில் வேகமாக போய் நிற்பீங்க. எங்கன்னா விட்டுட்டேன், என்னடா வண்டியை விட்டுட்டு நீங்கள் அப்புறம் மட்டும் ஆக்சிடென்ட் இருக்கு, என்னடா வண்டியை நவர மாட்டேதான் நீங்கள் யோசிச்சு நிற்பீங்க. நீங்கள் கீரை குறைக்கணும், பண்டாவது கீரிலேருந்து ஒரு அஞ்சாவது கீரை வரைக்கும் குறைச்சிட்டு அப்புறம் மட்டும் ஆக்சிடென்ட் இருக்கணும். ஏன்னா அதிகமாக கீர் இருக்கும்போது வண்டி போகாதெல்லாம் ஒரு இடத்துல நின்றுச்சலாம், அதுதான் அப்புறம் ஒன்று ஒன்று ஏற்ற வேண்டியதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சா சேர்த்தான். அப்புறம் திருப்பி இன்னொன்று ஒரு நம்ம வாரம் வண்டியை விட்ட திறமை வண்டிக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துட்டோம், எவ்வளோ காசு அவன் பிடிக்க போகிறானோ ஓனர் வைத்தச்சலாம். இது எனக்கு வேறு பார்ப்போம் தெரியுமா, இது எதுக்கு தான் ஆடி இருக்குதுன்னு தெரியல. பரவாயில்ல சும்மா ஆடட்டும், போர் அடி இதில் போவோம். ஓட்டுவோம். ஐயோ கண்ணா சொந்த நேரத்தில், ஐயோ நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண, எனக்கெல்லாம் ஒன்றும் அடி கிடி பண்ணல, ஒன்றும் ஆகலை. என்ன வண்டி லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான், ஏன்டா வண்டி லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கண்டுக்கூடாது, நான் சொல்லலை வண்டி எங்கன்னா இட்டுன்னு போய் விட்டேன்னா நவுறு ஒரு சில நேரத்தில் கவுந்துக்கும், வண்டி கவுந்துக்குச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆப்ஷனை தொட்டு நடுவில் இதில் அந்த ஆப்ஷனை தொட்டு ஒரு 500 கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வண்டி திருப்பியும் இப்போ கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். ஆனால் என்ன காசு தான் போய்டும் நம்மளுக்கு, என்ன பண்ணுறது, நம்ம லட்சணம் அப்படியே இருக்குது, ஓட்டுற லட்சணம் பரவாயில்ல போகும் கற்றுக்க வேண்டியதான். ஆனால் சிக்னல்லாம் மதிக்க மாட்டேன், அடையே வண்டி எடுத்து ஓட வேண்டாம், டைம் இல்லை டைம் இல்லை, பார்த்து பெரியமாக போனேன். வண்டி வர நோர மாட்டேது, புதுசாக வண்டி வாங்கணும் போகுது நான். அதான் நீங்கள் நிறையா விளையாடி புதுசு புதுசாக ட்ரக்கு வாங்கி அந்த ட்ரக்கு ஒரு 200 km ஸ்பீடு, இப்போ இந்த ட்ரக்கு வந்து 100 தான் போகுது ஸ்பீடு. நம்ம விளையாடி விளையாடி ப்ராக்டி காசு சேர்த்து இது பண்ணோம், அதுதான் வந்து சேர்ந்தாச்சு. அதுதான் ஆட்டோ பார்க்கு, ஆட்டோ பார்க் கொடுத்துக்கலாம், நீங்களே ஸ்டேட்டாக பார்க் பண்ணலாம், இல்லை ஆட்டோ பார்க் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுதான் வந்தாச்சு. ரிவார்டு என்னது, ரிவார்டு 5000, பார்க்கு போனஸ் நம்ம தான் ஆட்டோ பார்க் கொடுத்துட்டோமே. டேமேஜ் பெனல்ட்டி நல்ல வேலை, அந்த அளவுக்கு போகல எனக்கு தெரியும், நான் ஒரு திறமையானவனி அது எனக்கு தெரியும். நீங்களே என்னை பார்த்து கற்றுக்குங்க, நான் அப்படி சொல்லிக்க வேண்டியதான் நானே. அவ்வளோதான் இந்த கேமு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டாண்ட கரெக்டான இடத்துல சேர்த்தாச்சு வண்டி, ட்ரெய்லராக முடிஞ்சு போச்சு. ஓரகிட்ட காசு இன்னும் சொல்லி கட்டினேன், வீட்டுக்கு கிளம்பியது தான். இப்போ அதை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குதா, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும், ஜாப் செலக்ட் பண்ணி வந்தால் இப்போ அந்த மூணு ஆப்ஷன் சொன்னால் டாட் அனுப்புனா ஃபஸ்ட் ஆப்ஷன் லைட் எரியும், தொட்டால் லைட் எரியுதா, தொட்டால் லைட் எரியும். அதேமாதிரி இதை அனுப்புறேன்னா அந்த மழை பெஞ்சா அது வந்து தண்ணியெல்லாம் வைக்கலாம், அதுதான் இதை பார்த்துக்கோங்க. இப்போ மூணாவது ஆப்ஷன் வந்து கீ, அது ஒரே கீ ஆனுக்கும் ஆஃப் ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கும் அது தான். இதுக்கு மேலே இந்த வண்டியை பற்றி என்ன சொல்லுது, ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும், இந்த கேமு நல்லாயிருக்கும், அவ்வளோதான் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அப்படியே வாயை புலக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுமாதிரி நிறைய வீடியோ எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே பிரச்சனை காண்டாடுவீங்க. ஓகே, நான் இடத்த காலி பண்ணிக்கிறேன். டாட்டா.